ரீசெண்டாக வந்து மோட்டோரோலா வந்து மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க மிட்ரேஜ் செக்மெண்ட்டில். ஸோ நல்ல ஃபோன் தான், அது வந்து லான்ச் பண்ணும்போது 17,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ வந்து ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு 500 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகும், ஒரு 500 rupees இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ அண்ட் ப்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இன்க்ரீஸ்க்கு அப்புறம் அந்த போக்கோ ஃபோன்ஸ் ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாத்தோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸ்ஸை வந்து போக்கோ X2 ஃபோனோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்டாக் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இது வந்து ஒரு வழக்கம் போல் ஒரு கிறிஸ்டாக் ஸ்டைல் கம்பேரிசன் தான் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காமன் திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காமன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸர், அதுதான் வந்து ரெண்டு ஃபோன்லேயுமே இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே வந்து ஸ்னாப்ட்ராகன் 730G அட்ரினோ 618GB 8nm ப்ராசஸர் தான் வந்து ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டு ஃபோனுக்குமே வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த காமன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் கொடுக்கல, ஒரு ஹைப்ரிட் சொல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சிம் கார்டு ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு இல்லைன்னா ரெண்டு சிம் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த காமன் திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து யூஎஸ்பிசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஆண்ட்ராய்டு 10 தான் ரன் பண்ணுறாங்க. ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் ப்ரூஃபோட இருக்கிற P2 நானோ கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ரெண்டு ஃபோனுக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்த காமன் திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு சைனா மேக் ஃபோன் தான். மோட்டோரோலா வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனி லெனோவோ, அதுவுமே வந்து ஒரு சைனாஸ் கம்பெனி தான். ப்ளஸ் போக்கோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட் கம்பெனியான சயோமி. ஸோ அதுலேயுமே ரெண்டு அவங்களுமே வந்து ஒரு சைனா மேக் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு சைனீஸ் பிராண்ட்ஸ் தான் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாமே வந்து காமன் திங்ஸ். அடுத்தது வந்து நம்ம டிஃப்ரென்சஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ப்ரைசிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேரியண்ட்டாக சேல் பண்ணுறாங்க, 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜோட சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த 6GB ரேம் அண்ட் 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா போக்கோ எஸ்டோவில் வந்து ப்ரைஸ் வந்து இப்போ ரீசெண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் 18,500 சேல் பண்ணுறாங்க. அதுவே மோட்டோரோலா வந்து 17,500 வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ 1,000 rupees வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 inch IPS LCD ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க மோட்டோரோலா ஒன் ப்ளஸில். அண்ட் பட் ஆனால் வந்து ஒரு 60Hz ஸ்க்ரீன் தான், ஆனால் அது வந்து ஒரு ஃபுல் டிஸ்பிளே ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லணும். எந்த ஒரு நாச்சோ எந்த ஒரு உங்களுக்கு டாட் பஞ்ச் ஹோலோ எதுவுமே கிடையாது, அந்த ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே மோட்டோரோலாவோடது. அது வந்து மோட்டோரோலாவோட அட்வான்டேஜ். இந்த பக்கம் வந்து போக்கோ பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஃபுல் HD+ IPS LCD ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு. பட் ஆனால் அது வந்து ஒரு 128Hz ஸ்க்ரீனு. இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போக்கோவோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். ஆனால் போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் பஞ்ச் ஹோல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் கேமராவோட சொல்லலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோல வந்து சாம்சங்கோட GW1 64MP தான் அவங்களோட ப்ரைமரி சென்சராக யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு 8MP வந்து ஒரு வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர வந்து ஒரு 5MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு 2MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து போக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோனியோட IMX686 64MP சென்சர் தான் வந்து ப்ரைமரி சென்சரை யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர வந்து ஒரு 8MP வந்து உங்களுக்கு ஒரு வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது. அது தவிர வந்து ஒரு 2MP மேக்ரோ 2MP டெப்த் சென்சரி வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனி சென்சர் வந்து ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு வந்து நிறையா சுச்சுவேஷன்ஸில் வந்து கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக கொடுக்கும். அது வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஃபார் போக்கோ அப்படின்னு சொல்லணும். பட் நெவர்த்லெஸ் உங்களுக்கு உங்களுக்கு டே ரேட்டில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் சொல்லலாம். இந்த பக்கம் வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் கேமரா யூஸ் பண்ணுறாங்க மோட்டோரோலாவில், 60MP சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயில் ரெண்டு சென்சர் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 20MP சென்சர் அப்புறம் ஒரு 2MP வந்து டெப்த் சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 20MP ஆப்வியஸ்லி கொஞ்சம் MP கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அடிஷ்னலி ஒரு 2MP டெப்த் சென்சர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காங்க. பட் வந்து சாஃப்ட்வேர்லேயே அந்த போர்ட்ரேட்டில் நல்லாவே பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் போக்கோக்கு ஓவராலாக. பட் ரெண்டுமே வந்து ஒரு ஒரு டையான சுச்சுவேஷன் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அடுத்த மேஜர் டிஃப்ரென்ஸ்னா நம்ம பேட்டரி டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து மோட்டோரோலா வந்து ஒரு 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 18W சார்ஜர் வந்து இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பட் அதுவே வந்து போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500mAh பேட்டரி தான் இருக்குது. ப்ளஸ் பட் ஆனால் 27W வந்து சார்ஜர் வந்து இந்த பாக்ஸ்லேயே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹையர் பேட்டரி இருக்குது, பட் கொஞ்சம் லோயர் சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லணும். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் லோயர் கெப்பாசிட்டி பட் ஆனால் ஹையர் சார்ஜிங் ரேட் அப்படின்னு சொல்லணும். ஸோ நெவர்த்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு பேட்டரி டிபார்ட்மெண்ட் நல்லா தான் இருக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து வாங்கினவங்க போக்கோவில் வந்து கொஞ்சம் பேட்டரி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் போக்கோ அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் தான், அதுக்கு வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஹையர் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால வந்து மோட்டோரோலா வந்து கொஞ்சம் ஒரு பெட்டர் பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான்.
ஸோ அடுத்த மேஜர் டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து ஆண்ட்ராய்ட் டென்ல ரன் ஆகிட்டு இருந்தாலுமே இந்த பக்கம் வந்து ஒரு வெனிலா ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு மோட்டோவில் கொடுக்குறாங்க. எந்த ஒரு அடிஷனல் ட்வீக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவங்க கை வைக்கிறது இல்லை. பட் அவங்க கொடுக்குற சேஞ்சஸ் எல்லாமே சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸில் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். எனக்கு வந்து பர்சனலாக மோட்டோவோட வெனிலா ஆண்ட்ராய்டு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் வந்து போக்கோ அவங்க நார்மலாக ரெட்மியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மியூஐ இருந்தாலுமே அவங்க ஒரு போக்கோ லான்ச்சர் கொடுத்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே வராது அப்படின்ற ஒரு ப்ராமிஸில் வந்து போக்கோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பாப்பப் எதுவுமே வர்றது கிடையாது போக்கோவில். பட் அது இருந்தாலுமே அவங்களோட இன்டர்னல் ஆப்ஸ் எல்லாமே வந்து மியூஐயில் இருக்கிற அதே ஆப்ஸ் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய ஆப்ஸை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணதுக்கப்புறமே வந்து ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அவங்க ஃபியூச்சர் அப்டேட்டில் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் பேஸ்டு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். அதுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மோட்டோவில் வந்து ரியரில் வந்து அவங்க லோகோவில் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. பட் அதுவே வந்து போக்கோவில் வந்து உங்களுக்கு சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனலி இந்த பாக்ஸில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மோட்டோவில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் கார்ட் ப்ளஸ் கேஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. பட் அதுவே வந்து போக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கேஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அவங்க ஸ்க்ரீன் கார்டு எதுவுமே கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு ஃபோனை வந்த உடனே நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடோடு தான் இருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரீன் கார்டு அடிஷ்னலாக வாங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அது தள்ளி போட்டுச்சுன்னா அது வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படின்றது நான் சொல்லுவேன். நான் அந்த விதத்தில் மோட்டோவில் வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் காமன் திங்ஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு ஃபோனில் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, உங்களுடைய சாய்ஸ் எதாக இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த ரெண்டு ஃபோனை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.